புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் பட்டப்பகலில் ஒப்பந்ததாரரை மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தர்மாபுர பகுதியைச் சேர்ந்தவர் ஜீவா புதுவை மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் லேபர் கான்ட்ராக்டராக இருந்தார் காலை ஜீவா தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையத்தில் சென்று கொண்டிருந்தார் மின்துறை அருகே அவர் சென்றபோது ஐந்து பேர் கொண்ட கும்பல் அவரை இருசக்கர வாகனத்தில் விரட்டி சென்றது அவர்களிடமிருந்து தப்பிக்க அவர் வேகமாக சென்றார் பின்னர் அந்த கும்பல் அவரது இருசக்கர வாகனத்தை சுற்றி வளைத்தது உடனே ஜீவா அவர்களிடமிருந்து தப்பித்து ஓட முயன்றார் அந்த கும்பல் அவரை விரட்டி சென்று தலையில் வெட்டியது இதில் அவர் அங்கேயே மயங்கி விழுந்தார் உடனே அந்த கும்பல் அவரது கையை வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது அந்த வழியாக சென்ற சிலர் இச்சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர் இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் கிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் பிரியா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் கொலை செய்யப்பட்ட ஜீவா இதற்கு முன் காங்கிரஸ் பிரமுகர் ஒருவரிடம் வேலை பார்த்து வந்துள்ளார் பின் அவரிடமிருந்து பிரிந்து தனியாக கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்களை வைத்து வேலை பார்த்துள்ளார் இதனால் தொழில் போட்டி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தி வருகின்றனர்